என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹலோ டு எவ்ரிவன், திஸ் இஸ் கணேஷ் பிரபு. இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றோம். அது என்ன கதைனா, ஒரு 12 வயதான சிறுமியை அழைத்து கொண்டு, அந்த சின்ன பொண்ணுக்கு இதயத்தில் ப்ராப்ளம், அந்த சிறுமியை அழைத்து கொண்டு இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய மருத்துவமனைக்கு அந்த தாய் அழைத்து செல்கிறாள். இதயத்தில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மருத்துவமனை அது. அந்த மருத்துவமனையில் ஒரு டாக்டருக்கு கீழே 100 டாக்டர் வேலை பார்க்குறாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்குறதுனா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. 6 மாதம் ஆகும். சின்ன குழந்தை அப்படின்றதுனால உடனே அப்பாயின்மெண்ட் கிடச்சிடுது. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை குலைக்கிறதுக்கு 10% தான் வாய்ப்பு இருக்குது, 90% குழந்தை இறந்து போகிறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ஏழை தாய் அந்த மருத்துவரையோட கையை பிடிச்சி கெஞ்சுறாங்க, என்னோட குழந்தை 5% இருந்தாலும் குலைச்சிக்கிறோம், தயவு செஞ்சு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு. அந்த ஏழை தாயோட கட்டாயம் தாங்க முடியாமல் மருத்துவர் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிறாரு. 7 நாள் கழித்து ஆப்ரேஷன். அந்த 7 நாளும் அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் ரவுண்ட்ஸ் போகும்போது அந்த ஏழை தாய் அந்த குழந்தையிடம் சொல்வதை கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தாய் அந்த குழந்தைகிட்ட சொல்கிறா, நீ பயப்படாத, நீ 5% இருந்தாலும் பொழைச்சிருவ, ஆனால் நீ 10% பொழைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு டாக்டரே சொல்லிட்டாரு. நம்ம கும்பிடுற தெய்வம் உன்னோட இதயத்துக்குள்ளே இருக்குது, ஆனால் நீ பயப்படாத, நீ பொழைச்சிக்கிருவ. 7 நாள் இதே அந்த தாய் சொல்கிறா. அந்த மருத்துவர் பார்த்து மிரண்டு போகிறது, என்னடா இப்படி ஒரு நம்பிக்கை அப்படின்னு. 7 நாள் முடிஞ்சிச்சு. 7 நாள் முடிஞ்சிச்சு. ஆப்ரேஷன் டேபிளுக்கு குழந்தை வந்துருச்சு. அந்த டாக்டர் அந்த குழந்தைகிட்ட கேட்குறாரு, பயப்படாதம்மா, நான் உன்னை காப்பாற்றிடுறேன். அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, டாக்டர் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஃபியர் பட் ஐ ஹாவ் அ க்வெஸ்சன் டு யூ. டாக்டர், எனக்கு பயம் இல்லை, ஆனால் ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட இருக்குது, கேளுமா அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறது. அந்த குழந்தை கேட்குது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்றாங்களே, என்னோட இதயத்தை அறுப்பீங்களா? அதுக்கு அந்த மருத்துவர் சொல்கிறாரு, பயப்படாதம்மா, மயக்க மருந்து கொடுத்தாமல் அறுப்போம், நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தை கேட்குது, மருத்துவர் அவர்களே, ஒருவேளை நீங்கள் என்னுடைய இதயத்தை அறுத்தால் என்னுடைய இதயத்திலே கடவுள் இருப்பதாக என்னுடைய தாய் கூறியிருக்கிறாள், அந்த கடவுளுக்கு காயம் பட்டு விடாமல் அருங்கள், நான் பொழைச்சிக்கிருவேன், பொழைச்சி வந்து கேட்பேன் கடவுள் எப்படி இருந்துச்சுன்னு, நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனுக்கு தயாராகிறாங்க. ஆப்ரேஷன் நடந்த 50வது நிமிடத்தில் இதயத்திற்கு வர இரத்த குழாய்கள் அனைத்தும் அடைபட்டு குழந்தை இறந்து போகுது. டாக்டருக்கு ஒரே வேதனையாக போச்சு, சார் என்னடா ஒரு நாளைக்கு 10 பேரை காப்பாற்றுறோம், ஒரு சின்ன குழந்தைய காப்பாற்ற முடியாமல் போச்சேன்னு கூணி குறி அங்கே 2 ஸ்டெப் நடந்து போகிறாரு. பக்கத்தில் இருக்க ஒரு நர்ஸ் டேபிளில் 2 தட்டு தட்டி, டாக்டர் பிளட் இஸ் கம்மிங் டு த ஹார்ட், த ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷனிங் சொல்லி திரும்ப எல்லா மிஷினும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 5.5 மணி நேரம் ஆப்ரேஷன், குழந்தை பொழைச்சிக்கிது. அடுத்த நாள் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வராது, சார் குழந்தைய காப்பாத்தியாச்சு, ஆனா அந்த குழந்தை நம்மகிட்ட கேள்வி கேட்குமே, கடவுள் எப்படி இருந்துச்சுன்னு, என்ன சொல்றது என்ன சொல்றது அப்படி யோசிச்சுக்கிட்டே வராரு. ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க, ஆனா இவர் ஒரு முடிவோடு வராரு. டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தோடனே அந்த குழந்தை டாக்டரோட காலை கட்டி பிடிச்சிட்டு, பாத்தீங்களா நான் பொழைச்சிக்கிட்டேன், பாத்தீங்களா இப்ப சொல்லுங்க கடவுள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அந்த குழந்தை டாக்டர் கேட்குது. அந்த டாக்டர் சொன்னாராம், கடவுள் இப்படிதான் இருந்தது என்று பின்னர் கையை காட்டி விலகி கொண்டாராம், அந்த மருத்துவர் கை காட்டிய இடத்திலே அந்த ஏழை தாய் நின்று கொண்டிருந்தாலாம். இதுதான் தாயினுடைய சிறப்பு. எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்காது அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது சொன்னீங்கன்னா, உங்களை நான் சொல்ல விரும்புகிற முதல் விஷயம் என்னன்னா, இந்த உலகத்தில் உயிர் வாழ தகுதியற்ற முதல் ஜீவன் நீங்கள் மட்டும்தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் அம்மா உங்கள் கண்ணுக்கு வில்லியாக தெரிகிறதும் ஹீரோயினாக தெரிகிறதும் நீங்கள் பார்க்குற ஐ சைட்டில் தான் இருக்குது. அதனால் பார்க்குற விதத்தை முதல் மாற்றுங்க. எங்கள் அம்மா நான் என்ன சொன்னாலும் திட்டாங்க, நான் என்ன பண்ணாலும் திட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நல்லா கேட்டுக்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் உங்கள் அம்மா என்ன சொன்னாலும் அது உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். அதை நீ எப்போ உணர்லையோ அது வரைக்கும் உங்கள் அம்மா உன் கண்ணுக்கு வில்லியாக மட்டும்தான் தெரிவாங்க. இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும்னா, இப்போ நீ எப்படி உங்களோட பேரண்ட்ஸை பார்த்துக்கிறீங்களோ அது மாதிரி தான் வருகின்ற காலத்தில் உங்களோட குழந்தைங்க உங்களை பார்த்துக்குவாங்க. அதுக்காண்டியாவது பேரண்ட்ஸை நல்லபடியாக பார்த்துக்கங்க. இன்னொரு விஷயம் அது என்ன சொல்கிறேன்னா, ஏன் இப்படி அம்மா அம்மான்னு சொல்கிறேங்க, அப்படி என்னதான் இருக்கு அம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக வாழ்க்கையில் எல்லாத்தையுமே தியாகம் செஞ்சவர் உங்களோட அப்பா, ஆனால் உங்களுக்காக தன்னோட வாழ்க்கையே தியாகம் செஞ்சவங்க தான் உங்களோட அம்மா. தன்னை இலக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி உன்னை வளர்த்தவள் தாய் என்பதாலே உன்னுடைய அருமை அனைத்தும் தாய்க்கு புரிகிறது. இதை நீ எப்போ உணர்றியோ அப்போதான் தாயோட மகிமை உனக்கு தெரியும்.
உன்னுடைய தாயினுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிற நபிகள் நாயகம் ஏன் அப்படி சொல்றாரு? 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் பிள்ளைக்கு வலிக்கும் என்று தனக்கு வேண்டியதை வெறுத்து உனக்கு வேண்டியதை உண்டு. நீ பிறப்பதற்கு முன்னாலே உனக்காக கடவுளிடம் வேண்டிய ஒரே ஜீவன் உன்னுடைய தாய் மட்டும்தான். அந்த தாய் பாத்தத்தை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சரி, உனக்கு எனக்கு மட்டும்தான் தாய் பாத்தமா? கண்டிப்பா இல்ல. கோடிக்கணக்கான யூதர்களை உலக போரிலே கொன்று குவித்த ஹிட்லர் இரண்டாம் உலக போரில் தோல்வியுற்றதன் பிறகு தன்னை தானே சுட்டு கொன்று இறக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை கையில் வைத்துக் கொண்டு மார்பிலே வைத்து துப்பாக்கியால் சுட்டு சிதைந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி எக்ஸிட் பண்ணிக்கிறேன். தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. ரொம்ப நாளா பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்டு ரொம்ப சேனல்ல கேட்டேன், ஆனா யாருமே பேசுறதுக்கு வாய்ப்பு தர மாட்டேன்ட்டாங்க. ஆக்டிங்க மட்டும் தான் தருவேன்னு சொன்னாங்க. ஆனா இந்த சேனல் மட்டும் தான் பரவாயில்ல பேசுங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவ் பண்ணி என்ன பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த இந்த சேனலுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. போல் நடக்கும் பிள்ளதா வாழ்கிற வாழ்க்கையில தோல்விகளே இல்லதா? தொட்டில் மேலே முத்து மாலை.